இன்னொரு வாட்டி ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார், பஞ்சத்தில் கர்த்தர் அவனை கைவிடவில்லை. ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார், பஞ்சகாலத்தில் கர்த்தர் அவனை கைவிடவில்லை. அவங்க பிள்ளையா இருந்த ஜேக்கபோடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் காலத்திலும் பஞ்சம் வந்தது, ஆனால் கர்த்தர் ஜேக்கபை கைவிடவில்லை. ஜேக்கபினுடைய பிள்ளையாயிருந்த ஜோசப்பின் காலத்தில் அதை விட பெரிய பஞ்சம் வந்தது, ஆனால் கர்த்தர் யோசேப்பை கொண்டுதான் தன் சகோதரர்களுக்கு ஆதாரத்தை கொடுத்தார். சொல்லுங்களேன், ஒரு அல்ல உங்க மேலையும் உங்க குடும்பத்தின் மேலையும் கர்த்தர் ஒரு மார்க் வச்சிருக்கிறார். நமக்கு அதை இதை ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு காட்டணும்னா பைபிளில் வேற ஒன்றுமே இல்லை, எகிப்திற்கு போனால் போதும். உங்களுக்கு தெரியும், பைபிள் கூட திருப்போன யாத்திரையாகவும் 8 அதிகாரத்திற்கு திரும்பும்போது மிகப்பெரிய வெட்டிக்கிளிகள், ஃப்ளைஸ், பக்கிகள் பறந்து பறந்து வருது. ஆமென். த ஹோல் லேண்ட் வாஸ் கரப்டட், தேசம் முழுவதையும் பட்சித்து முடித்தது. யாத்திரையாக 9 அதிகாரம் வரும்போது அங்கே எகிப்தில் இருந்த ஆடு மாடுகள், கேட்டில் ஆஃப் ஈஜிப்ட் டைட், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆடு மாடுகளோ சாகவே இல்லையாம். ஏன் அதுக்கு சோகமாக நாம் இன்னொரு முறை எகிப்தில் அன்றைக்கு மிகப்பெரிய வாதைகள் வந்தபோது எகிப்தினுடைய ஆடு மாடுகள்லாம் செத்ததாம், ஆனால் இஸ்ரவேலின் ஆடு மாடுகள், பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஆனால் எந்த தான் செத்துட்ருக்கு, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. வினவரணும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆனால் வசனம் அப்படி சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுடைய ஆடு மாடுகளை பாதுகாத்தார். கல்லுகள், ஹெயில்ஸ்டோன்ஸ் பூமியின் மேலே கொட்டப்பட்டது, மிருகங்கள் மனிதர்கள் செத்தார்கள். 10 அதிகாரம் வரும்போது 22 மோசே தன் கரங்களை நீட்டினான், டுவர்ட்ஸ் ஹெவன், வானத்துக்கு நேரே தன் கரங்களை நீட்டினான். ஆமே. அண்ட் தேர் வாஸ் திக் டார்க்னஸ் இன் ஆல் த லேண்ட், தேசம் எழுவதிலும் மிகப்பெரிய காரிருள் உண்டாயிற்று. அந்த காரிருளுக்கு நடுவில் கூட தன் ஜனங்களை கர்த்தர் பராமரிப்பு பாதுகாப்பதற்கு எத்தனை நம்புறீங்க? இது நூடே, என் தேவன் என்னை பராமரிப்பார், பாதுகாப்பார், என்னை வழி நடத்துவார், என்னை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையுள்ள உங்க ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹாலலூயா. 11 அதிகாரத்தின் 7 வசனம் எனக்கு அது இன்னமும் ரொம்ப பிடிச்சது. பட் அகெயின்ஸ்ட் எனி ஆஃப் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் ஷால் நாட் அ டாக் மூவ் ஹிஸ் டங். என் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு நாய் கூட, நான் சொல்லலை பைபிள் சொல்லுது, ஒரு நாய் கூட தன் நாவை கூட என்ன செய்யக்கூடாதான், அசைக்கக்கூடாது. அகெயின்ஸ்ட் அ மேன் ஆர் அ பீஸ்ட் தட் யூ மே நோ ஹவ் தட் த லார்ட் டெத் புட் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இஜிப்ட் அண்ட் இஸ்ரேல். என்ன தெரியுமா சொல்கிறார், என் ஜனத்துக்கும் அவங்களுக்கும் நான் ஒரு வித்தியாசத்தை வச்சிட்டனால நாய் கூட, நாவை நான் சொல்லலை நாயின்னு பைபிள் சொல்லுது. நாய் தான் தமிழில் இருக்கா? நாய் தான் போட்டிருக்கா? நாய் தான் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களாமா, நாய் கூட வாய என்ன செய்யக்கூடாதான். நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிலச்சிருந்து பாருங்களாங்க. ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனத்துக்கும் பரவோனே, உன் ஜனத்துக்கும் நான் ஒரு வித்தியாசத்தை வச்சிட்டேன். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? இன் திஸ் ஹார்டு டைம்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்ற சொல்கிறேன். இப்போ அதில் வந்து யாரையும் அதெல்லாம் பண்ண நான் வரல. இந்த கொடிய காலத்தில் கூட நீங்களும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். யார் கஷ்டப்படுறாங்களோ தெரியாது, நீங்கள் வீடை கட்டுவீங்க. இந்த நேரம் இது தேவையா பாஸ்டர்? ஏன்னா இதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த ஒரு வருஷத்தில் 49 கல்யாணங்களை முடித்து வச்சோம். இன்னிலேருந்து June 15 23 கல்யாணம் நடத்தி வைக்கணும். வாரம் 2 வீடை கோவிட் சீசனில் பிரதிஷ்டை பண்ணிட்டு தான் இருக்கோம். கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டே இருக்காரு. அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன், என் சபை மக்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஒரு நெருக்கடியின் நடுவில், கிரைசிஸ்க்கு நடுவில், ஒரு மிகப்பெரிய அசைவுக்கு நடுவிலையும் ஏதோ ஒரு விதத்தில் என் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார். நாய் கூட தன் நாவை என்ன செய்யக்கூடாதான், ஏன் ஜனன்றார். வா, ஒரு வழியே சொல்ல மாட்டீங்களாங்க, தேவன் மேல் அன்புள்ளவங்கள அவர் நல்லா, ஏன் ஜனம், நாய் கூட என்னுடைய ஜனங்களை பார்த்து என்ன செய்யக்கூடாதான், வாயா செய்யக்கூடாது. சுமார் சொல்ல மாட்டீங்களா? God says I will put a difference. அப்படின்னாரு. ஆப்ரஹாமோட கர்த்தர் இருந்தார். ஆப்ரஹாமின் காலத்தில் பஞ்சம் வந்தது, ஆப்ரஹாமை கர்த்தர் கைவிடலை. சத்தமாவே, ஆப்ரஹாமோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆப்ரஹாமின் காலத்தில் பஞ்சம் வந்தது, ஆப்ரஹாமை கர்த்தர் கைவிடலை. ஒரு 5 சொன்ன டைம் ஆயிரணும், வீட்டுக்கு போயிடலாம் பாருங்க. ஆப்ரஹாமின் காலத்தில் மிகப்பெரிய பஞ்சம் வந்தது, ஆப்ரஹாமோடு கூட கர்த்தர் இருந்தார்.
ஆபிரகாமோடு உடன்படிக்கை வைத்தார். ஆபிரகாம் பஞ்சகாலத்தில் கூட கர்த்தர் ஆபிரகாமை கைவிடவில்லை. ஆபிரகாமின் பிள்ளையாயிருந்த ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் அவனுக்கு பிரத்யட்சமானார். அவனுக்கு உபத்திரவங்கள நெருக்கடிகள் வந்தது, மிகப்பெரிய பஞ்சம் வந்தது. எகிப்துக்கு போகலாம் என்று நினைத்தான், கர்த்தர் போகாத கேராரில் தங்க என்று சொன்னான். எங்கே தங்கினானோ பஞ்ச காலத்தில் கூட கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்ததனால் அவன் வர வர விருத்தி அடைந்து ரகபோத்தை கண்டான். சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு வாட்டி ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார், பஞ்சத்தில் கர்த்தர் அவனை கைவிடவில்லை. ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார், பஞ்சகாலத்தில் கர்த்தர் அவனை கைவிடவில்லை. அவங்க பிள்ளையா இருந்த ஜேக்கபோடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் காலத்திலும் பஞ்சம் வந்தது, ஆனால் கர்த்தர் ஜேக்கபை கைவிடவில்லை. ஜேக்கபினுடைய பிள்ளையாயிருந்த ஜோசப்பின் காலத்தில் அதை விட பெரிய பஞ்சம் வந்தது, ஆனால் கர்த்தர் யோசேப்பை கொண்டுதான் தன் சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. God is good. In crisis, நெருக்கடியில் கவனன்ட் பீப்புள், தேவனை உண்மையாக நம்பி அவர் கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் வாழுகிறவர்கள் அதை எப்படின்னே தெரியலங்க செழிக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, ஐயா வாழ்வாதாரங்கள் எல்லாம் இழந்த காலகட்டத்தில் கூட எங்களை கர்த்தர் நல்லா வச்சிட்டாரையா, நாங்கள் நல்லா இருக்கோம். நிறைய வீடுகளை இந்த ஒரு வருஷத்தில் நான் பிரதிஷ்டை பண்ண கணக்கு போட்டு வேணால் ஃபோட்டோ எடுத்து காட்டலாம். முந்தா நாள் ஒரு வீடை போய் வேப்பம்பேட்டில் பிரதிஷ்டை பண்ணோம், எல்லாம் அழகாக வேற கட்டுறாங்க. எனக்கு தான் இப்போ போகாமே இருக்கு, நம்ம அப்படி கட்டலையே அப்படின்னு ஒரு இல்லை சொல்ல மாட்டீங்களா. ஐம் ஸோ ஹாப்பி டுடே. நெருக்கடியிலும் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு, யோசேப்போடு இருந்த தெய்வம் கால்வரி சிலுவையினோடே கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் அதே உடன்படிக்கையில் இருக்கிற உங்களையும் கர்த்தர் பிரித்து பாதுகாப்பு. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி கதறி ராவும் பகலும் கெஞ்சும் ஜபம் கேளுமே.